நெருப்புல ஒரு விதைய தூவி அந்த விதைகள் 30 வருஷமா 25 வருஷமா முளைச்சு வேர் விட்டு பெருவிருட்சமா நின்னு இங்க விருதுக்கு மேல விருது வாங்குது அப்படின்னு சொன்னா இந்த விதைகளை பாராட்டுறதுக்காகத்தான் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கேன். யூ ஆர் ஆல் சீட்ஸ் சோன் இன் ஃபயர். உங்களுக்கு மிக பரிச்சயமான விஷயம்தான் இந்த வனங்கள்லையும் காடுகள்லையும் ஏற்படக்கூடிய தீ. எல்லா விதையும் முளைக்கும், ஆனால் இந்த ஓக் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓக் மரத்தினுடைய விதைகளான எக்கான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதைகள் ரொம்ப கடினமான தோலால் ஆயிருக்குமா? வனத்தில் தீ வரும்பொழுது தான் தீயினுடைய வெப்பம் தாங்காமல் அது வெடிக்குமா? அதற்கப்புறம் பெருமழை வரும்பொழுது அது வளருமா? நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைக்கிறது எல்லாம் வெறும் காளான் மட்டும்தான். நெருப்பில் தூவி விதைவிட்டு விருட்சமாக நிற்கக்கூடிய அந்த பெரிய மரங்கள் எல்லாமே 100 வருடங்களும் 150 வருடங்களும் 200 வருடங்களும் பார்க்க போகிற மரங்கள். அந்த மரங்களை தேடி அதனுடைய நிழல் தேடி நான் வந்திருக்கேன். உங்களை பனி பெய்யக்கூடிய இந்த இரட்டில் ஒரு வாகனங்கள்லாம் ஒரு வசப்பட்டு நிற்கும் பொழுது ஒரு அரெஸ்டட் ஆடியன்ஸை நான் சத்தியமாக பார்க்கவே இல்லை. வேண்டி விரும்பி தான் வந்திருக்கோம் கேட்குறதுக்காக. உங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எனக்கு ஒரு சிரிப்பு வந்த விஷயமாகவே இருந்தது. ஊக்கத்தை எப்படி ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு புரியாத விஷயம். இங்கே இருக்கிற உங்ககிட்டேருந்து கொஞ்சம் கடன் வாங்கிட்டு நான் கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போகலாமே தவிர அங்கிருந்து என்ன மூட்டை கட்டிட்டு வந்து உங்களை ஊக்குவிக்க முடியும்? பகிர்ந்து கொள்ளலாம் என்னுடைய அனுபவங்களையும் உங்களுடைய அனுபவங்களையும். அடுத்தது உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும். வளரும் நாடாக கருதப்படக்கூடிய ஒரு இந்தியாவிலிருந்து வந்த ஒரு நபர் வளர்ந்த நாடாகிய கனடாவில் இருக்கக்கூடிய எங்களுக்கு என்ன கொடுத்து விட முடியும்? கொடுத்து விட முடியும் என்னது கொடுக்க முடியும்? வளரும் நாடாகிய நாங்கள் வளர்ந்து விட்ட நாடாகிய உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒற்றை உறவு முறையான தமிழன் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்பொழுது குடும்ப அளவிலையும் சமுதாய அளவிலையும் வர்த்தக ரீதியாகவும் பல விஷயங்களில் நம்ம விலகி நின்னாலும் அந்த ஒற்றை மொழி நம்ம ரெண்டு பேரையும் இடையில் உயிராக ஊடாடிட்டுருக்கு. அப்போ எங்கிருந்தோ வந்த நான் சொல்ல வேண்டிய அந்த விஷயம் இந்த மேடையிலிருந்து நான் நன்றி சில பேருக்கு சொல்லிட்டு தான் தொடங்க முடியும். நன்றிங்கிற வார்த்தையை உருவாக்கி கொடுத்த தமிழனுக்கு நன்றி. இதை விட இன்னொரு அழகான வார்த்தையும் உருவாக்கி கொடுத்துருக்கலாம், என்ன அவசரமோ தெரியல. மூன்று எழுத்துக்குள்ளே என்னோடது முடிஞ்சு போய்டும்னு நினச்சேன். இந்த மேடையில் நான் வந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய தாயார், அவளுடைய தாயார், அவளுடைய தாயார், பக்கத்து வீட்டு பெண்மணி, அடுத்த வீட்டு பெண்மணி, மூதாதையர்கள், எத்தனையோ கோடி பெண்கள் நான் வந்திருக்கக்கூடிய வழிபூர கிடந்த கல்லையும் முள்ளையும் எடுத்து வழியை செப்பனிட்ட ஒற்றை காரணத்தினால்தான் நான் நிற்கிறேன். அதே மாதிரி 30 வருடங்களும் 20 வருடங்களும் முன்னால் வந்த நீங்கள் உங்களுக்கு அடுத்த தலைமுறை வந்து நடக்க போகிற பாதை பூரா இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் மறக்காமல் எடுத்து அகற்றினால் மட்டும்தான் இனி 20 வருடம் கழித்து உங்கள் குழந்தைகளில் ஒன்றே வந்து நின்று உங்ககிட்ட பேச முடியும். என்னுடைய மூதாதையரான பெண்மணிகளுக்கு நான் நன்றி. அவங்க முகம் எனக்கு தெரியாது. 10வது வகுப்பு படிக்க வச்சா போதும், 12வது வகுப்பு படிக்க வச்சா போதும், பொண்ணு எதுக்கு படிக்கணும், கல்யாணம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்ன போது ஏதோ ஒரு பெண்மணி குறுக்க நின்றுக்கணும், ஏதோ ஒரு பெண்மணி இல்லை இவன் மேலே போவான்னு சொல்லியிருக்கணும், ஏதோ ஒரு பெண்மணி விடுங்களை எவ்வளோ தூரம் தான் போகிறான்னு சொல்லியிருக்கணும். அந்த பெண்மணிகள் யார் முகமும் ஞாபகம் இல்லை. ஆனால் பல பேர் கூடி இருக்கக்கூடிய இந்த சபையில் நான் இந்த நன்றி கடனை தெரிவிக்கிறேன். நீங்கள்லாம் உங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சு கிளம்பினதுக்கப்புறமும் கூட எங்கிருந்தோ இங்கு வந்து நிற்கக்கூடிய தமிழினம் பூரவே சொல்லும், எங்களுக்கு முன்னால் இத்தனை வருடங்களுக்கு முன்னால் புலம்பெயர்ந்து ஓடி வந்தவங்க இருக்காங்க. அவங்க நாங்கள் வர வழியில் இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் கையில் ரத்தம் சொரிய சொரிய எடுத்து வீசினாங்க. இப்போது ஒரு காலத்தில் வனமாக இருந்ததெல்லாம் இப்போ மிக அழகான பூங்காவாக மாறியிருக்கு. அவங்க அத்தனை பேர் மனதிலையும் நீங்கள் நிற்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு தான் ஆகணும். யூ ஹவ் ரீச் தி ஆப்டிமம் லெவல். இனி என்ன? மிகப்பெரிய சாதனையாளர்கள் ஆகிட்டீங்க. எங்கிருந்தோ வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போராட்டமும் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்டும் டார்வின் பார்த்தா ஆச்சரியத்தில் அப்படியே உட்காந்துருப்போம். என்ன ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங், என்ன ஒரு போராளி குணம், என்ன ஒரு ஆவேசம், என்ன ஒரு ஆர்வம், என்ன ஒரு விடாமுயற்சி. தண்ணீரை போல மோதி 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 முன்னால் நிற்கக்கூடியது பாறையானாலும் பாறை விரிசல் விடுற அளவுக்கு மென்மையாக மோதி ஆவேசமாக போதி அடுத்த பக்கம் போனதுக்கப்புறம் தான் நிறுத்துவோன்னு சொல்கிற அளவுக்கு மாவீரர்களை சபையில் பார்க்குறேன். நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்குது. குடும்ப அளவில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது, சமுதாய அளவில் இருக்குது, பொருளாதார அளவில் இருக்குது. பொருளாதார அளவில் உங்களுக்கு சொல்லி நான் வின் பண்ணணுங்கிறது எதுவுமே இல்லை. இங்கே வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒற்றை வாழ்த்து மட்டும்தான் இருக்குது. முதல்ல அறிமுகப்படுத்தின போது கூட ஒரு பேச்சு வந்தது, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ரைவல் அண்ட் அன் எனிமி அப்படின்னு. அதையே கொஞ்சம் கூட பெருசாக சொல்கிறேன். உங்களுடைய மிகப்பிறந்த உலகத்தில் என்னுடைய ஒரே வாழ்த்து இதுதான், மிக அற்புதமான மகோன்னதமான தோல்விகளை நீங்கள் சந்திக்கணும்.
மாற்றி சொல்லிட்டேனோன்னு சந்தேகம் வரலாம், வெற்றி அடையணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக தோல்விகளை சந்திக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. இல்லை, தோல்வி மிகவும் அழகானது, தோல்வி மிகவும் சுவாரஸ்யமானது, தோல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் நிரந்தரமானவை. தோல்வி மாதிரி வெற்றிக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க தெரியாது. வெற்றி போத தரும், வெற்றி கிளுகிழுப்பு தரும், வெற்றி கிளர்ச்சி ஓட்டும், வெற்றி காலை வழுக்கி விட்டுடும். பயம், தோல்வி ரொம்ப பெரியது. தோல்வி எப்படி தோல்வி அடையணும்னு முறை இருக்குது, இன்னார்கிட்ட தோல்வி அடையணும்னு முறை இருக்குது. அந்த தோல்வி வந்து உங்களுடைய தோல்விகள் அற்புதமான தோல்விகளாக இருக்கணும். போராடி தோக்கணும், உட்கார்ந்து தோக்கக்கூடாது, ஓடி ஓடி தோக்கணும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான தோல்வியாக இருக்கணும். என்னுடைய மாணவன்கிட்ட நான் சிரிச்சிட்டே சொல்வேன், முயல் வேட்டைக்கு போய் ஜெயிக்கிறத விட யானை வேட்டைக்கு போய் தோத்துட்டு வாடான்னு சொல்வேன். எதை துரத்துறோங்கிறது முக்கியம், எதற்காக துரத்துறோங்கிற முக்கியம். இழந்தோமா வென்றோமாங்கிற வித்தியாசம் இல்லாமல், முடிந்ததுக்கப்புறம் கையில் கப்பை கிடைக்க அந்த கோப்பை கிடைக்காட்டா கூட அது முடிந்ததற்கப்புறம் மனதுக்குள்ளே திருப்தி, ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட். யாராவது யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட் நான் சிரிச்சிட்டே சொல்வேன், ஐ வுட் லைக் டு பெட்டர் மை பெஸ்ட். அவ்வளவுதான், இன்னைக்கு பெஸ்ட்டு, நாளைக்கு அதை பெட்டர் பண்ண முடியும். உங்களுடைய தோல்விகள் பெரிதாக இருக்கணும். உங்களுடைய ரைவல் அப்படின்னு உங்கள் கூட வரக்கூடிய நபர்கள் மிக மகோன்னதமாக இருக்கணும். அது என்னுடைய ஆசையாகவே இருக்கட்டும், என்னுடைய வாழ்த்தாகவே இருக்கட்டும். யாரை எதிர்த்து நீங்கள் போராடுறீங்களோ அவங்க பெரிய ஆளாக இருக்கணும். பல நேரங்கள் எனக்கு ராவணனை நினச்சி கூட ஒரு சந்தோஷம் உண்டு. என்ன அப்படின்னா, எவ்வளோ ஒரு மகாபெரிய தலைவனாகவும் எவ்வளோ ஒரு மாவீரனுமாக இருக்கணும்னா, படைத்தவரே அவதாரம் எடுத்து அவனை கொல்றதுக்கு வரணும். எவ்வளோ பெரிய வீரமாக அது இருந்திருக்கணும். ஒரு முறை யோசிச்சு பாருங்களேன், நான் குரூப் டிஸ்கஷன் சாஃப்ட் ஸ்கில் சொல்லி கொடுக்கும்போது குரூப் டிஸ்கஷன் அப்போல்லாம் சொல்வேன், ராவணனா பிறந்தா ரொம்ப வசதி, குழந்தைங்க ரொம்ப ஆச்சரியமாக நிமிந்து பார்ப்பாங்க. குரூப் டிஸ்கஷனுக்கு யாரையும் கூப்பிடவே வேண்டாம், பத்து தலையும் பேசினாலே போதும். ஆனால் அந்த பத்து தலை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், பார்வை எவ்வளோ விசாலமானது, எவ்வளோ மகோன்னதமான ஒரு எதிரியாக இருக்கணும். ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் நல்ல எதிரிகளாக இருக்கட்டும். அன்றாட பிரார்த்தனையாக ஆண்டவங்கிட்ட கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், காட் ப்ளீஸ் டேக் இன் கிவிங் மீ த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ரைவல்ஸ். தேர்ந்தெடுத்து கொடுப்பா, ஏதோ போகிற வரவனெல்லாம் எதிரி ஆக்காதேம்மா, நிதானமாக பார்த்து பார்த்து எனக்குன்னு ஒரு எதிரியை உருவாக்கி கொடு தெய்வமே. என்ன காரணம் தெரியுமா, குமிஞ்சு குட்டுறதுல சுவாரஸ்யமே கிடையாது, எம்பி குட்டணும், எம்பி குட்டணும். என்னை விட என் எதிரி அரை இன்ச்சு உயரமாக இருந்தால் அவனை விட அரை இன்ச்சு மேலே போகிற சௌகரியம் ரொம்ப அழகாக இருக்கும். குமிஞ்சு குட்டுறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்குது? உங்களுடைய எதிரிகள் நல்ல எதிரிகளாக வாய்க்க கடவுது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு எதிரியாக வாய்க்க கடவுது. சரி, என் முதுகு பின்னால் யாராவது ரெண்டு பேர் பேசுகிறாங்க, அப்போ கூட சந்தோஷப்படுங்க, முதுகு பின்னால் தானே பேசுகிறாங்க, அவங்களோட இன்னும் ரெண்டு முன்னாடி ரெண்டு அடி முன்னால் தானே இருக்கீங்க, ரெண்டடி முன்னால் இருக்க போகத்தானே முதுகு பின்னால் பேசிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா நம்ம முன்னால் இல்லை பேசுவாங்க. ஒவ்வொன்றிலையும் சந்தோஷம்தான் இருக்குது. நான் வேறு யாராவுமே உங்களை பார்க்கல, ஆனால் இப்படியே எப்பொழுதும் நெகட்டிவாக எதுவுமே பார்க்காம பாசிட்டிவாக பார்க்குறோம், எல்லாமே எல்லாமே நல்ல விதமாகவே பார்க்குறோம் அப்படின்னா, அதில் கூட ஒரு பொய் இருக்குது. அந்த பொய்யை நான் சொல்லவே வரல. என் கண்முன்னால் இருக்கிறது பிரச்சனைனா ஏற்றுக்கொள்வோம், ஆமாம் இது பிரச்சனை, எனக்கு உடம்பு சரியில்லையா, ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லை, என் கையில் பணம் இல்லையா, ஆமாம் எனக்கு பணம் இல்லை. ப்ளீஸ் ஆக்செப்ட் தி ப்ராப்ளம். நான் அதை நெகேட் பண்ணவே சொல்லலை, பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளலாம், ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளலாம். பிரச்சனையை ஏற்றுக்கொள்வது தான் பிரச்சனையை தீர்க்கத்தினுடைய முதல் அடி. பிரச்சனையை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட். இப்படி பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகளை சுலபமாக நம்மளால் அட்டாக் பண்ண முடியும், தாக்க முடியும். என்னுடைய மகன் ஜப்பானில் இருந்துட்டு வந்தபோது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த எங்கிட்ட சொன்னான், நம்ம ஜாப்பனீஸ்க்கு ஒரு தனி குணம் இருக்குமா, என்ன, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மேனேஜர் அப்படி கையெல்லாம் அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்லீவ் எல்லாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடுவாராம், வாங்க 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 ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு. நினச்சேன் என்ன ஒரு ஆரோக்கியமான எண்ணம், வாங்க வாங்க எல்லாம் ஓடி வாங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனையே இல்லாமல் காலையில் ஆஃபீஸுக்கு போயிட்டு திரும்பி வந்து நாமளே பிரச்சனையாக திரும்பி வந்தோன்னா அது எவ்வளோ ஒரு கொடுமை. ப்ராப்ளம்ஸ் வரணும், அழகழகான ப்ராப்ளம்ஸ் வரணும். அது ஏன்னா ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் அந்த தீர்க்கக்கூடிய பக்குவம் வரும். நல்ல ஆரோக்கியமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க கடவுது. சரி, வாழ்த்தியாச்சு. சமுதாய லெவலில் யூ ஆல் ஹவ் கம் அப், மேலே வந்துட்டோம். சொல்லப்போனால் இப்போ சந்தோஷமாக வெளியில் இருக்கக்கூடிய பனிவிழறது கூட தெரியாமல் உட்காந்து சாப்பிடக்கூடியது. இன்றைய பொழுது ஆண்டவன் நல்ல பேனாவால் எழுதியிருக்கான். பாதி எழுதும்போது இங்கு தீந்து போகாமல்
பாதி எழுதும்போது மனவடைஞ்சு போகாமல் முழுவதும் திருத்தமாக அழகாக எழுதுகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பேனால் ஆண்டவன் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி தலையெழுத்து மிக அழகாக எழுதியிருக்கோம். நல்ல உணவு, குட் டைஜஷன், எல்லா வாழ்த்துக்களும்.